ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் மோதறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த லீக் போட்டியில இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில நியூசிலாந்து அணி இங்கிலாந்து கிட்ட அதிக ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிட்டாங்க. இதன் மூலமா நியூசிலாந்து அணி நான்காவது இடத்திலையும் இங்கிலாந்து அணி மூன்றாவது இடத்திலையும் இந்திய அணி இரண்டாவது இடத்துல இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணி முதல் இடத்துல இருக்காங்க. நியூசிலாந்து அணி தற்போது அதிக ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்கிறதுனால அவங்களோட ரன் ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதே போல ஐந்தாவது இடத்துல இருக்கிற பாகிஸ்தான் அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில பங்களாதேஷ் அணிய அதிக ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நியூசிலாந்து அணியை பின்னுக்கு தள்ளிட்டு நான்காவது இடத்த பிடிப்பாங்க. தற்போது முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா இந்திய அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில இலங்கை அணியை வீழ்த்தி முதல் இடத்துல பிடிச்சிருவாங்க. இதன் மூலமா அரையிறுதி போட்டியில முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணியும் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணி மோதறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கு. இருந்தாலும் இந்த இரண்டு அணிகளும் மோதணும் அப்படின்னா இதுவரைக்கும் மேல சொன்ன எல்லா விஷயங்களுமே கரெக்டா நடக்கணும். அதுல ஏதேனும் ஒன்னு தவறாச்சுன்னா கூட இந்த இரண்டு அணிகளும் மோதிர அரையிறுதி போட்டி நடக்காது. அப்படி இந்திய அணி இரண்டாவது இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணியை அரையிறுதி போட்டியில எதிர்கொள்வாங்க. ஆனா உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் தான் அரையிறுதியில மோதணும் அப்படின்னு ரொம்பவே ஆவலோட எதிர்பார்க்கறாங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.